இன்னைக்கு நாம இறால் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் ரெசிபிங்க. சப்பாத்திக்கு இல்லை தோசைக்கோ இல்லை சாதத்துக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 LB இறால் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 kg. இதை நல்லா வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அது மேலே வந்து இந்த பிளாக்காக குடல்னு சொல்லுவாங்க அதையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன்ஸ், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இந்த எல்லா பொடியும் இந்த இறால் மேலே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதுக்கு தண்ணி எதுவும் போட வேண்டாம், இதில் இருக்க ஈரத்துலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற விட்டுடுங்க. இப்போது இந்த ஷ்ரிம்ப் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1 தக்காளியை அதே மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 to 3 tablespoons நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எந்த மாதிரி மசாலாக்கு குழம்புக்கெலாம் நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்ப்பேன். ஸோ நீங்களும் அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. சோம்பு சிவந்ததும் அதில் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு லைட் ப்ரௌன் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரெசிபிக்கு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ நல்லா வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஷ்ரிம்ப் ஆட் பண்ண போகிறோம். இந்த மேரினேட்டான ஷ்ரிம்பை ஆட் பண்ணுறப்போ ஆல்ரெடி இதில் நல்ல மசாலாலாம் ஊறி இருக்கும். ஷ்ரிம்பை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாதுங்க, ஜஸ்ட் 1-5 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவில் இந்த ஷ்ரிம்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஷ்ரிம்பும் இந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் உங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி, அதாவது மசாலா தானே நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம கிரேவி பண்ணல இல்லையா. ஸோ அந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நீங்கள் விட்டிங்கன்னா அது தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள் மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க.
இப்போது ஒரு பிரமாதமான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் கூட போட்டு பிரட்டி சாப்பிடலாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.